அண்ட் சார், முக்கியமாக அந்த நீங்கள் படத்தில் வந்து ஒரு செக்ஷனை வந்து ஃபேனிசம் வந்து அதை காமிச்சிருந்தீங்க இல்லையா? ஃபேனிசம் இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு ஃபேன் வார் ஒரு பக்கம், அது இருக்கட்டும், பட் ஃபேன்ஸுக்காக நான் இது பண்ணுறேன், ஃபேன்ஸுக்காக நான் அது பண்ணுறேன் அப்படிங்கிறதும் அது ஒரு எக்ஸ்ட்ரீமில் அது எப்பயுமே இருந்துச்சு சார். அந்த காலத்து ஹீரோக்கள்ல இருந்து அது எப்பயுமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரீமில் ஒரு அடுத்த கட்டம் எங்கே போகுதுன்னா, நான் உண்மையிலுமே அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், ஏஐ பேஸ் பண்ணி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, டு ஹர்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பீப்புள். அவங்க பிரியங்கா தேஷ்பாண்டே, அவங்க வந்து மற்ற கண்டஸ்டன்ஸோட லிப்கிஸ் அடிக்கிற மாதிரி ஏஐயில் ரெடி பண்ணி ஒரு வீடியோவை சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு பர்சனலைஸ்ட் ஆகுது அப்பயும் இருந்துச்சு. அப்போ வந்து எப்படின்னா, ஒரு ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு கேட்பாங்க, இல்லை ஒரு சைனுக்கு கேட்பாங்க, அது அங்கோட முடியுது. இங்கே வந்து அது அடுத்த கட்டமாக, நீ இப்போ இவங்க இவங்களுடைய பெட்ரூம்க்கு இன்ஃப்ளூயன்சர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்களும் அங்கே வராங்க. ஸோ தே திங்க் தே ஆர் அலவுட் எவ்ரிவேர். ஆனால் இங்கே வந்து உண்மையிலுமே ஒரு 10 to 8 பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க, வேர் டு எங்கே லைன் வரையணுன்றதில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் விக்டிமைஸ் ஆகிற அந்த 2 பேர் வந்து அவுட் இல்லையா? அந்த விக்டிமைஸ் ஆகிறவங்க வந்து டில் டெத் போயிடுது, நான் அதுதான் பேசியிருக்கேன். அது அது நம்ம அதை தவிர்த்துடலாம் இல்லையா? அது இது ஒரு ரொம்ப அல்பமான ஒரு விஷயம். அது நீங்கள் ஏதாவது இன்றைக்காவது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஃபேன் மூமெண்ட் ஏதாவது இருந்திருக்கா? இந்த மாதிரி ஏதாவது ஃபேனிசம், நான் இந்த இந்த ஆக்டருக்கோ இல்லை இந்த ஆக்டர்ஸ்க்கோ ஃபேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுறதோ யோசிக்கிறதோ பண்ணியிருக்கீங்க? கெட்டப்புக்கு நான் தான் பெத்த பெருமாள், நான் தான் இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்குலாம் யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது கண்டுபிடிச்சா. அன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்லயே வந்து கேட்டாரு, ஏன் வந்து மதுசூதனனும் அந்த போலீஸ் கேரக்டரும் வரல அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல, அவங்கிட்டதான் அவர்கிட்டதான் கேக்குறாருன்னு. எனக்கு அந்த எனக்கு நடக்கிறது ஏதாவது 1-2, அதுவும் ஹாப்பியா. அன்னைக்கு ராமச்சந்திரா எங்க வீட்டுல ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போயிருந்தேன். ரொம்ப நேரமா ஒருத்தவங்க என்ன பாத்துட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியில இறங்கும் போது ஒரு ஃபேமிலியே வந்தாங்க, வந்துட்டு நீங்க தானே பெத்த பெருமாளா நடிச்சீங்க அப்படின்னாங்க. ஆமாண்ணே, அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேன் மூமெண்ட்ஸ் தானே தவிர, நான் தான் பெத்த பெருமாள்னு யாருக்கும் தெரியாது, மதுசூதனன் யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே, நைஸ். ஸோ நீங்கள்லாம் யார் இப்போ நீங்கள் க்ரியேட்டராக இருக்கிறது ஒரு பக்கம், பட் நீங்கள் ஃபேனாக ஆஸ் அ ஃபேன், நான் உங்களுக்கு வந்து ஃபேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இதை யூர் சேஸ் பண்ண மாதிரியோ, இல்லை க்ரேஸியாக ஏதாவது ஃபேன்ஸ்க்காக ஏதாவது பண்ணுற மாதிரியோ? இல்லை, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. எனக்கு மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் பிடிக்கும், பட் நம்ம அந்த மாதிரி போய் அவங்களோட பர்சனல் இதில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணால் நமக்கு பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அந்த வழி தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ எப்பயாவது பார்த்து சான்ஸ் கிடச்சி பேச முடிஞ்சதுன்னா நம்ம பேசலாமே வழியா. நம்மளா போய் யார் யார் அந்த அந்த மாதிரி ஒரு பர்சனாக யார் சொல்லுங்க? விஜய் சார், அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க சான்ஸ் கிடச்சா நம்ம போய் பேசலாம், மற்றபடி நம்மளா போய் இது பண்ணிடலாம், பண்ணக்கூடாது. நீங்கள் சேஸ் பண்ணணும்னா யார் சேஸ் பண்ணுவீங்க? ஸோ எனக்கு ஆக்டரில் வந்து விஜய் சேதுபதி பிடிக்கும். ஸோ விஜய் சேதுபதி பிடிக்கும், ப்ளஸ் வந்து சூப்பர் ஸ்டார் அப்புறம் தனுஷ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் வந்து தனுஷ் சார் வீட்டில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். அது ஆக்சுவலாக அவங்க கேட்டிருந்தாங்க, பார்க்கணும் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ தனுஷ் சார் வீட்டு வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து அப்போவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தனுஷ் சாருடைய பையன் வந்து அப்போ தான் காட்டில் போகிறாங்க, நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல அப்படி விட்டாச்சு. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு என் ஒய்ஃப்க்கும் ஹாப்பியாக இருந்தது. ஸோ தனுஷ் சார் வீட்டில் அவங்க வீட்டு வாசல் நின்று பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப சேசிங்லாம் கிடையாது. ஸோ அந்த டைமில் வெளியே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி சைலண்டான ஒரு ஃபேனிசம் தான், ஆனால் ரொம்ப மனசுக்கு பிடிக்கும். ஸோ விஜய் சேதுபதி சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சன்னும் வந்து காலேஜில் படிக்காங்க. ஸோ என்னுடைய ஜூனியர்ஸும் அவங்க எல்லாமே தியேட்டர் ஃபீல்டு தான். பரவாயில்ல, பட் படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபீமேல் ஆக்டரை வந்து சேஸ் பண்ணாலும் வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஜென்ஸ் தான் வந்து வெரி டீசெண்டாக இருக்கீங்க வந்து. தட்ஸ் நைஸ் நைஸ் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்காக, லைக் இந்த ஆக்டர்னா நான் சேஸ் பண்ணடி, இல்லை இந்த ஆக்டர்ஸ் நான் சேஸ் பண்ண? இல்லை, எனக்கு அந்த மாதிரி யார் மேலேயுமே பெருசாக ஃபேசினேஷன் இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வந்து பெருசாக சினிமா பார்த்து வளர்ந்தவன்ல நான். ஸோ சினிமா இப்போ ரொம்ப பார்க்கவே மாட்டேன். ஒரு 17-18 காலேஜ் போனதுக்கப்புறமா தான் சினிமா பார்க்குற ஒரு ஹேபிட்டே வந்துச்சு. ஸோ சினிமா ஃபேசினேஷனே பெருசாக இல்லாமல் வளர்ந்தேன். சினிமா இல்லாமல் கூட அப்படி பார்த்தா ஒரே ஒரு ஆள் இருக்காரு, மகேந்திர சிங் தோனி. ஸோ அது கூட எனக்கு வந்து ரொம்ப சேஸ் பண்ணணும்லாம் தோணதில்லை. பார்த்தா பிடிக்கும், ஏன்னா அவரோட கெரியர் வந்து 2004 அவர் என்ட்ரு ஆனதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட ஜேர்னி வந்து ரொம்ப கனெக்டட். மற்றபடி வேற எதுவும் இல்லை. எனக்கு
எனக்கும் அந்த மாதிரி எதுவும் பெருசாக தெரில. மேபி சின்ன வயசுலலாம் வந்து ரஜினிகாந்தோட செம்ம ஃபேனு. அண்ணன் எல்லோரும் என்ன பரட்டத்தலையும் அப்பெல்லாம் புனை போட்டு அடித்து திம்சம் பண்ணிடும். அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் கேட்கும்போது. ரீசன்ட் டைம்ஸில் பெருசாக சார், இப்போ திரும்ப நம்ம படத்துக்குள்ள வரோம். இல்லை அதுதான், அதுக்கு தான் வரேன், அதுதான் வரேன். இப்போது இதை இதையே நீங்கள் வந்து இப்போது ஒரு லார்ஜர் ஸ்கேலில் யோசிக்கும் போது, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இப்போ இந்த ஃபோன் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணீங்க, நீங்கள் ஒரு ஃபேனிசம் ரிலேட்டடாக ஒரு ஒரு சோஷியலாக ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா எந்த மாதிரி ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் இன்வால்வ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? லைக் இவங்களோட ஃபேன்ஸ் ஃபேனிசம்ஸ் தான் வந்து ரொம்ப ஹை லெவலில் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கு, ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்காங்க, பியாண்ட் லிமிட்ஸ் க்ராஸ் பண்ணுறாங்க. இதை அட்ரஸ் பண்ணி இதை சரி பண்ணணும்னு நினைக்கணும்னா எந்த மாதிரியான ஃபேன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, எந்த ஆக்டரோட ஃபேன்ஸ்? இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல, இவங்க இந்த கேங் ஓவராக பண்ணுறாங்க, இல்லை இந்த கேங் இது ரெண்டு கேங்கு சேர்ந்து வந்து ஓவராக ஒரு ஒரு கிளாஷ் இருக்குது, இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளாவது வந்து சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ஃபேன் வார்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க, அதை பார்க்குறவங்க தான் ரொம்ப பதற்றமாவாங்களே தவிர, அவங்க வந்து அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் என்றைக்குன்றதை டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. அன்றைக்கி போய் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு நம்ம சொசைட்டிக்கு இது தேவை சார், இந்த ஒரு விஷயம் தேவை. என்னென்னா இந்த பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான ஒரு இருக்கும்போது போய் இப்போ ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு ஆக்டர் பெரிய ஆக்டரோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவங்க அந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் இறக்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் சில பேர் லிமிட்ஸ் தாண்டுறாங்க, அது அதான் அது நம்ம அது அந்த விஷயங்கள் வந்து அது பண்ண தான் செய்யும். அது ஒரு ஹீரோ சார்ந்து கிடையாது, எல்லாருக்குமே ஒரு சில பேர் வந்து அந்த லிமிட் தான், அது அந்த அந்த சம்மந்தப்பட்ட ஹீரோங்களுக்கே அது பிடிக்காது தான். அவங்கள ரொம்ப ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயம் பண்ணுற பெரிய பெரிய ஃபேன் கிளப்ஸும் இருக்கிறாங்க இல்லையா. இது வந்து எப்பயுமே அதான் இவங்கள அட்ரஸ் பண்ணுறது அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட. இல்லை அது கேட்கல, நீங்கள் இந்த ஃபேன் பாய் மூமெண்ட் கேட்டீங்க, எனக்கு ராஜா சார் ஆல்வேஸ் எனக்கு ராஜா சாரை கொண்டாடணும். ஓகே, என்ன எக்ஸ்ட்ரீம் போவீங்க அவர் இன்கேஸ் ஏதாவது மீட் பண்ணிட்டீங்க இல்லை ஏதாவது போகும்போது சொல்லி சர்ச்சை கேளுங்க. அப்போ ஓகே பண்ணியிருக்கீங்களா? அப்போ படம் படம் கதை வந்து கிஷோர் சார் ராஜா சார் ஃபேனாக தான் இருப்பார், ஒரு சிங்கர் ஒரு ராஜா. அது என்னுடைய ஆமாம் என்னுடைய என்ன சொல்ற இன்ஸ்பிரேஷன்ன்றத விட என்னுடைய டெடிக்கேஷன் டு ராஜா சாராக தான் அது இருந்துச்சு. எனக்கு என்னென்னா ராஜா சாரை வந்து ஆக்சுவலாக கொண்டாடணும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆஸ் அ மியூசிஷியனாக அவருடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி ஆர்ட் ஃபார்ம் ஃப்ரம் தமிழ்நாடு இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங். அது அது காலம் தாண்டியும் இன்றைக்குமே எல்லாருமே ஒரு நிமிஷம் உட்காந்து கேட்குறது ஒரு ராஜா சார் பாட்டு தான். சூப்பர் சூப்பர். ஸோ பிஃபோர் க்ளோஸ் பண்ணுறது மாதிரி எல்லோரும் டோபமைன் வந்து என்ன ரீசனுக்காக பார்க்கணும் அப்படின்னு உங்களோட ஓன் ஒப்பீனியன், இந்த படம் வந்து எதுக்காக பார்க்கணும், எதில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும். படம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்காக பாருங்கள். ஓகே, மார்க்கெட்டிங் நீங்கள் சொன்னதாக பண்ணுறாங்க, கரெக்டு தானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்காக பாருங்கள். இன்னொன்று, நம்மளுக்கே தெரியாமல் அண்ணா சொன்ன மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிருப்போம். நம்ம டொப்பமைன் எதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், லைக் ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கலாம், அளவுக்கு அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்றது தெரியாமல் இருந்திருக்கலாம், உங்கள் பசங்க ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அது என்னன்றது, அது எக்ஸ்ட்ரீமானால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் ரெண்டு ரீசன். இன்னொன்று அமேசான் ப்ரைமில் வந்திருக்கு, சிம்பிளி சவுத்தில் வந்திருக்கு, அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா புக் மை ஷோ, இது மூணுத்துலேயுமே வந்திருக்கு, போய் மறக்காமல் பாருங்கள். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே இவங்க சொல்லிவிட்டேன். ஸோ ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு மூவின்னு சொல்லலாம். சரியாக இருக்கும், சோஷியல் த்ரில்லர் நல்லா ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அடுத்தது என்ன இருக்கும், ஓ இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரோ, இவங்க தானா இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் இருக்கும். அண்டு படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன ஆகும், என்ன தான்ப்பா கடைசியில் எண்டிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு மூவி. ஸோ அதனால் நல்லாயிருக்கும் பாருங்கள். அண்டு இப்போது ரீசெண்டாக வந்து இப்போது இதில் அமேசான் ப்ரைம் அண்டு சிம்பிளி சவுத் அண்ட் புக் மை ஷோவில் ரிலீஸ் ஆகிருக்கு, கண்டிப்பாக பார்க்கணும். டிடிகே சப்போர்ட் பண்ணுங்கள். டிடிகே ஜென்ரலாக வந்து அடிக்ஷன்னா ஆல்கஹால் இல்லைன்னா சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ஃபெமிலியராக நமக்கு பார்த்து பார்த்து பழகப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷன்றதே ரொம்ப நியூ ஏஜான ஒரு விஷயம், இது இப்போ தான் நம்ம சொசைட்டியில் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு ட்ராமா, அதை வச்சு ஒரு த்ரில்லரான படம்,
இது பிளாட் வந்து கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும், இது முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு பிளாட். ஸோ அதுக்காக படம் பாருங்கள், எங்களுக்காகவும் படம் பாருங்கள். அமேசான் ப்ரைம், சிம்பிளி சவுத் அண்ட் புக் மை ஷோ. தேங்க்யூ. இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரியல் லைஃப்லேயோ இல்லை ரீல்ஸ்லேயோ அந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உஷாலாம் வந்து ஊர்வம் உஷா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட்டில் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. இதில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு த்ரில்லர் மூவி உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கலாம். இது வந்து அமேசான் ப்ரைம், சிம்பிளி சவுத், அப்புறம் புக் மை ஷோ, இது மூணுலே இருக்குது, கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சார் நீங்கள் உங்களோட ஐரோனி பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாவை கலைச்சி கிடச்சி சோஷியல் மீடியாவில் தான் ப்ரொமோட் பண்ணுவோம். இல்லை நான் அதை அப்பயே யோசிச்சேன், நானுமே சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் நிறையா பண்ணேன். நீங்கள் பாருங்கள் பாருங்கள், ஏன்டா நீங்கள் ஃபோன் எடுக்கணும்னு சொல்கிறீங்களா, எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எடுங்க, எடுத்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் வந்து பர்சனலாக எனக்கு அதுதான் கனெக்ட் ஆச்சு. வந்து கண்டிப்பாக படம் என்கேஜிங்காக இருக்கும், எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு அடுத்த கட்டம் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதை தவிர்க்க முடியல என்னால், அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவும் இருந்தது. ஏன்னா ஒரு மூணு விதமான ஒரு ஃபோன் அடிக்ஷனால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து அதை வந்து கிளைமேக்ஸில் வந்து யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு த்ரில்லரையும் கொண்டு பண்ணியிருந்துருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப திட்டாங்க சார் கமெண்டில். ஓகே, வெப்பம் குளிர்மலை படத்தில் ஓகே கண்ணா பின்னான்னு திட்டானுங்க சார். இப்போ இந்த பானு கேரக்டர் அந்த பாண்டியா பண்ணாங்கல்ல, அந்த கதைப்படி அவங்க இன்னொருத்தருடைய விந்தை எடுத்து குழந்தை, அதுக்கு அப்படி திட்டுறாங்க. அது அவங்க அவங்க நீங்க கேட்டிங்களே இந்த கமெண்ட்டு, அவங்களே திட்டுறாங்க. எப்படி நீங்க வந்து இதை பண்ணலாம் அப்படின்னா அவங்கள பர்சனலாக திட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல படிக்க முடியாது. கண்டிப்பா பாருங்க படத்தை, அமேசான் ப்ரைம், புக் மை ஷோ அண்ட் சிம்பிளி சவுத்தில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நைஸ் 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 சார். ஸோ இவ்வளோ நேரம் எல்லாரோடையும் பேசினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார். முக்கியமாக சாணக்யா சேனலுக்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இந்த அங்கீகாரம், இந்த அங்கீகாரம் எங்களுக்கு ரொம்ப தேவை. நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ரசித்து அதை அவங்கள உள்ளெடுத்து பாதிச்சும் இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வை தாண்டி இவங்களை கூப்பிட்டு அதை பற்றி நம்ம விவாதிக்கணும். அவங்க யாராக இருந்தால் பரவாயில்ல, அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுன்னா அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற எண்ணமே எனக்கு அது வந்து ரொம்ப, இது இன்னும் நிறையா வளரணும், இந்த பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக ஓவராலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ.